தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் கூட்டாளிகள் மேலும் இருவரை அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் போயஸ் கார்டனுக்கு மிகவும் நெருக்கமான சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர் சீனிவாசலு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் தமிழக அரசின் முதன்மை கான்ட்ராக்டராக இருந்த சேகர் ரெட்டியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் நூற்று முப்பத்தோரு கோடி ரொக்கம் நூற்று எழுபத்தி எட்டு கிலோ தங்கம் பிடிப்பட்டது இதில் முப்பது கோடிக்கு புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்தன இதன் அடிப்படையில் சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சேகர் ரெட்டி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த விசாரணையின் முடிவில் சேகர் ரெட்டியும் அவரது நண்பர் சீனிவாசனவும் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதன் பின்னர் சேகர் ரெட்டியின் கூட்டாளிகளான பிரேம் ரத்தினம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் சேகர் ரெட்டியின் கூட்டாளிகளான மகாவீர் ராணி அசோக் ஜெயின் ஆகிய இருவரையும் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது அவர்கள் ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி தந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அசோக் இருந்து பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய நோட்டுகள் மற்றும் ஆறரை கிலோ தங்கத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது கைதான இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனா்